சீர்காழியில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர் ரத்தம் உறைந்து கைகால் முடங்கி படுத்த படுக்கையில் கிடக்கும் அவலம். மேல் சிகிச்சை செய்ய முடியாமல் தவிப்பு. அரசு உதவ கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் முனவர்தீன், வயது 45. இவர் கவரிங் கடை நடத்தி வருகிறார். முனவர்தீன் கடந்த ஜூலை மாதம் 29 மேலச்சாலை கிராமத்தில் அரசு பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொரோனா தடுப்பூசி முகாமில் தடுப்பூசி செலுத்தியுள்ளார். அப்பொழுது தடுப்பூசி செலுத்தியதில் இருந்து உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கை கால்கள் மரத்த நிலையில் உடனடியாக மருத்துவரை அணுகி இது தொடர்பாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவரை பரிசோதித்த மருத்துவர் உடலில் இரத்தம் உறைதல் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக 40 யூனிட் இரத்தத்தை சுத்தப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் செய்வதறியாது தவித்து உள்ளார். தொடர்ந்து இரத்தத்தை சுத்தப்படுத்த ரூபாய் 400,000 வரை செலவு செய்துள்ளார். அப்படியிருந்தும் முழுவதுமாக குணமாகாமல் தற்போது படுத்த படுக்கையில் உள்ளார். நடக்க முடியாமலும் உணவு உண்ண முடியாமலும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார். அரசு மருத்துவ காப்பீடும் கை கொடுக்காததால் மேல் சிகிச்சை தொடர முடியாமல் கவலையடைந்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அரசு விசாரணை செய்து தகுந்த இழப்பீடு வழங்கவும் மேல் சிகிச்சை செய்ய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். 29 மேலச்சாலை பள்ளிக்கூடத்தில் ஒரு முகாம் போட்டாங்க கொரோனா ஊசி போடுறதுக்காக. அதில் நான் போயிருந்தேன். அங்கே உள்ளவங்க வந்து சுகர் ப்ரெஷர் தான் கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு கொரோனா ஊசி 2 போட்டாங்க. போட்ட செகண்ட்லேயே ஒரு சின்ன ஒரு மயக்கம் வந்துச்சு. அப்புறம் உட்காந்து கிடந்து திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 2 கழித்து எனக்கு ஒரு நெஞ்சு வலி மாரி வந்தது. அப்புறம் இங்கே உள்ள ஜிஹெச்சில் காட்டும் போது லேசாக அட்டாக் மாரி காட்டுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே திருச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகினேன். அங்கே ஆகணுன்னா அவங்க டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து இதுக்கு முன்னே என்ன ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்தங்களான்னு கேட்டாங்க. நான் ஒன்றே எடுக்கல டாக்டர் அப்படின்னேன். வேறு ஊசி ஒன்று மட்டுமா போட்டேன், கொரோனா ஊசி மட்டும்தான் போட்டேன். அதனால் உங்களுக்கு பாதிச்சாயிடுச்சு. கொரோனா ஊசி போட்டதுனால உங்களுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு, நரம்பெல்லாம் திண்டுடுச்சு. அதனால் நீங்கள் ரத்தத்தை சுத்தம் பண்ணி ஆகணும். 40 யூனிட் வரைக்கும் நீங்கள் ரத்தம் சுத்தம் பண்ணி ஆகணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும். விருப்பம் இருந்தால் அட்மிஷன் பண்ணுங்க அப்படின்னா போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் காப்பீட்டு திட்டத்தை கேட்டதுக்கு, காப்பீட்டு திட்டம்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் வந்து கேஷ் கொடுத்தா தான் நாங்கள் அட்மிஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கையில் உள்ள நகையெல்லாம் வச்சு அடமானம் வச்சு தான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நான். இந்த கொரோனா ஊசினால் எனக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. இந்த 4 லட்சம் ரூபாய் செலவு ரொம்ப கஷ்டத்துனால அப்பப்போ கடையில் வேலை செஞ்சு அதில் உள்ள காசில் வருமானத்தை தான் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இதில் வந்து நஷ்டடுதெல்லாம் கவர்மெண்ட் எனக்கு வந்து உதவி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன்.